அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஹிஸ்ட்ரி க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய பலவாஸ்டியன் பிசி யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2008 முதல் 2020 வரை நடந்த போலீஸ் எக்ஸாமினுடைய ஓல்டு க்வெஸ்டின் பேப்பர் வீடியோவாக நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இதில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைமன் குழு நியமிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நவம்பர் 1927 அப்படின்றதான் சரியான ஆன்சர். நவம்பர் 1927 தான் சைமன் குழு நியமிக்கப்பட்டது. பிட் இந்திய சட்டம் கட்டுப்பாட்டு குழுவிற்கு 6 பிரிவு கவுன்சிலர்களை நியமித்தது. இந்த பிட் இந்திய சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா 6 பிரிவு கவுன்சிலர்கள் வந்து நியமித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மலை வசஸ்தலங்களின் ராணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றாங்க. ஒரு முக்கியமான க்வெஸ்சன், அதாவது மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உதகமண்டலம், சரிங்களா, உதகமண்டலம் அதாவது ஊட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இளவரசி, மலைகளின் இளவரசி அப்படின்னு சொன்னால் கொடைக்கானல் வரும், மலைகளின் ராணி அப்படின்னு சொன்னால் ஊட்டி. அடுத்து சைமன் குழு லாகூருக்கு வருகை புரிந்த நாள் எப்பொழுதுன்றாங்க. 1928 நவம்பர் 20 அப்படின்றதான் வந்து சரியான ஆன்சர். 1928 நவம்பர் 20. பின் வருவு நோட்டில் எந்த ஒன்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. 1947 இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்றத வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. வேறு எதுவுமே இதில் வந்து சரியாகவே பொருந்தலை. பூனே ஒப்பந்தம் வேறு ஒரு 1931 வரும், இரண்டாவது ஒட்டமேசமானால் 1932 வரும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. சைமன் குழு வந்து 1950 வராது. சைமன் குழு என்ன வருஷம் அப்படின்றது தெரிஞ்சவங்களுக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து போவோம். ராம்சே மெக்னால்டு தன்னுடைய புகழ்பெற்ற வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை வழங்கியது எப்போ அப்படின்றாங்க. 1932 ஆகஸ்ட் 16 அப்படின்றதான் ராம்சே மெக்னால்டு தன்னுடைய புகழ்பெற்ற வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுத்தது. எந்த ஆண்டில் காங்கிரஸ் ஸ்வராஜ்யம் அல்லது தன்னாட்சியை தனது முடிவான கொள்கையை அறிவித்தது அப்படின்றாங்க. 1928 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, சரிங்களா. அடுத்து போவோம். கீழ்கண்ட சொற்றொடர்களை ஆராய்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் வழக்கு, 1907 வந்து கிரிமினல் வழக்கு. வெடிபொருள் தடுப்பு சட்டம் 1908. செய்தித்தாள் சட்டம் 1908. இந்திய பிரஸ் சட்டம் வந்து 1910, அதாவது பத்திரிகை சட்டம் சொல்லுவோம், 1910. ஸோ எல்லாமே சரியாகவே புரிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட்டு, எந்த ஆண்டில் டெல்லி தர்பார் வங்க பிரிவினையை ரத்து செய்தது அப்படின்றாங்க. 1911 வங்க பிரிவினை வந்து ரத்து செய்தது. எப்படின்னா 1911 பிரித்தது வந்து 1905 வந்து பிரிச்சிருப்பாங்க வங்கலத்தை. ஸோ இணைச்சது வந்து 1911. சூரத் பிளவு தான் 1907. அடுத்து பாருங்கள், கீழே கண்டவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்றாங்க. வீடிய சவாக்கர் வந்து சிப்பாய் கழகம் 1857, சரிங்களா. வல்லபாய் பட்டேல் அப்படின்றது முதல் பிரதம மந்திரின்னு சொல்கிறாங்க, அது வந்து தவறு, முதல் துணை பிரதம மந்திரி தான் அவர். அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து ஆரிய சமாஜம் கிடையாது, தயானந்த சரஸ்வதி தான் அவர், தயானந்த சரஸ்வதி. அடுத்து போவோம். சைமன் கமிஷன் எதிர்த்து லாலா லஜபதி ராய் தலைமையில் ஊர்வலம் நடத்திய கட்சியின் பெயர் என்ன அப்படின்றாங்க. இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ஜனநாயக கட்சி. முதல் இந்திய சுதந்திர போராட்டம் எந்த வருடம் நடைபெற்றது அப்படின்றாங்க. 1857 பெரும் புரட்சி தான். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார். இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சக்கரவர்த்தி சி ராஜகோபாலாச்சாரியார். இந்தியாவின் முன்னாள் சமஸ்தானங்களை இந்திய யூனியனுடன் இணைத்தவர் யார் அப்படின்றாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முன்னாள் சமஸ்தானங்களை இந்திய யூனியனுடன் இணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாட்டில் வேதாரண்யத்திற்கு சென்றவர் வந்து சி ராஜாஜி. இந்திய பாகிஸ்தான் எல்லை கோட்பாட்டை வகித்தவர் சர் ராட்கிளிப் அப்படின்றதா சரியான ஆன்சர். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர் யார் அப்படின்றாங்க. காந்திஜி. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது 1942 சொல்லுவார். இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்றாங்க. ஏஓயும், சாரி, அதாவது இந்திய தேசிய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சரிங்களா, அதாவது நான் இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லி நினச்சேன், அந்த ஏஓயுன்னு சொல்லிட்டேன். இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்தவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1942. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈ வே ராமசாமி. நவஜீவன் மற்றும் யங் இந்தியா என்ற இரு பத்திரிகைகளின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க, மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை சென்ற ஆண்டு 1930. அடுத்து வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்றாங்க, பக்கிம் சந்தர் சட்டர்ஜி. வந்தே மாதரம் பாடலை பாடியவர் பக்கிம் சந்தர் சட்டர்ஜி சரிங்களா, ஆனந்த மடம் அப்படின்ற அந்த நூலிலிருந்து எடுத்து இது பாடியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய பலவாஸ் டிஎன்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.